இந்த மகிழ்ச்சியான முகங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, வீட்டுல பூசம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்துட்டே நடுவில் அதை வாசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். திருப்தியே உலகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் சவுண்ட் திருப்தியா இருக்கு. தமிழாக மட்டும் திருப்தியாவே இருக்காங்க. பணியில நம்ம திருச்சி வாயில எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கொங்கு மண்டலத்துல நாமக்கல் பகுதியில சின்ன முதலைப்பட்டியில அருள்மிகு அம்மஞ்சம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இப்படி ஒரு 10,000 மேற்பட்ட மக்கள் கூட்டத்துல எனக்கு பிடித்த கலைஞர்களோடு இப்படி ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்த கோயில் விழா குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும், ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும், என்னை நேரடியாக வந்து பார்த்து பத்திரிகை கொடுத்து அழைத்த ஒரு மண்ணோட மரபு எது தெரியுமா இருக்கு. ஒரு சாதாரண நிகழ்ச்சி பேமெண்ட் கொடுக்க போறோம், ஒரு போன் பண்ணி சொல்லிடலாம், அட்வான்ஸ் கொண்டு வரலாம், வந்திருக்கேன்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம ஊர் நாங்க எதோ தெரியுமா ஜெயிக்கிறாங்க. எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எங்க ஊர் நிகழ்ச்சி, எங்க வீட்டுல கல்யாணம் மாதிரிதான், எங்க வீட்டுல கும்பாபிஷேகமும். அதனால நேர்ல வந்து அவ்வளோ பழ வகைகளோட பத்திரிகை கொடுத்து நீங்க விழாவுக்கு வரணும், சிறப்பு செய்யணும்னு சொன்ன மரியாதைக்குரிய ஐயா சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய ஆசிரியர் சி ஆர் சுப்பிரமணியம் சார், உங்களுக்கு சக்தி மாசா நாகராஜன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாகராஜ் சார் என்ன முதல் முதல்ல கைய பிடிச்சு பேச்சு போட்டிக்கு கூடி போனது சார் தான். மதத்த கைதல் அன்னைக்கு அவர் அமைச்சு கொடுத்த வேலை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நான் வரதுக்கு காரணமா இருக்கு. நாகராஜ் சார் பண்ண விஷயம் தான் ஒண்ணுமே இல்லை. 6th படிக்கிறப்ப மெட்ராஸ் வச்சு போட்டி போகக்கூடாது, எங்க அப்பா அம்மா போகக்கூடாதுன்றாங்க, மெட்ராஸ் எல்லாம் போக முடியாது, சும்மா கிடையாது. சார் தான் ஒரு சொந்த காசை போட்டு கூட்டு போனார். இந்த ஆள் செஞ்சு நம்மளுக்கு பிடிக்காது.